வணக்கம். 9 விதமான கதைகளை வந்து தொகுத்து வந்திருக்கிற ஒரு தமிழ் சீரியஸ் தான் நவரசா. இதை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா மணிரத்னமும் பஞ்சபக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஓல்டு சீரீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 9 எபிசோடோடைய விமர்சனத்தை நம்ம ஒன்றாவே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஒரு சின்ன சின்ன ஸ்பாய்லர் அலர்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் ஓவராலாம் ரொம்பலாம் பண்ணிட மாட்டோம். ஏன்னா அந்த ஸ்பாய்லர்லாம் நம்ம கொஞ்சம் சொன்னால் தான் இந்த கதைகளை வந்து விமர்சனமே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது கூட வேண்டாம் நான் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் தாராளமாக போய் எபிசோட ஃபஸ்ட் வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த விமர்சனத்தை கேட்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த 9 எபிசோடோடைய விமர்சனத்தை ஒன்றா பார்த்துருவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 9 எபிசோடில் ஃபஸ்ட் எபிசோடோட பேர் வந்து எதிரி. இதை வந்து யார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விஜய் நம்பியா, அதாவது மணிரத்னமோட ஸ்டோரி தான் இது. பட் இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. எபிசோடில் வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள், டிராவிஜ் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. என்ன தான் இவங்க எல்லாருமே இருந்தாலும் இந்த கதையை வந்து லீடாக எடுத்து பண்ணியிருக்கிறவங்க வந்து ரேவதி. இவங்க தான் வந்து இந்த ஃபஸ்ட் எபிசோடோட ஒரு கதாநாயகி அப்படின்னு வந்து சொல்லலாம். இது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்லேயே வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ரேவதி அவங்க கணவரை வந்து அடித்து கொன்றுவார். இவர் ஏன் கொள்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சீரியஸ் தான் இது. விஜய் சேதுபதி ஆகட்டும், பிரகாஷ்ராஜ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வேறு லெவல்லையே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே தூக்கி சாப்பிட்றாங்க ரேவதி அவர்கள். விஜய் சேதுபதி வந்து ஏன் கொண்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து நரேட் பண்ணி கொண்டு போவாங்க. ரேவதி அவர்களின் கணவரை கொன்னது வந்து விஜய் சேதுபதி தான். கடைசியில் விஜய் சேதுபதி வந்து ரேவதி அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி போகிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். தன் கணவர் இறப்புக்கு தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஒரு கிளைம் பண்ணுவாங்க. வேறு லெவலான கிளைமிங் அது. அது வந்து இந்த திரைக்கதையோட கண்ணோட்டத்தையே வந்து நம்மளுக்கு வந்து மாற்றிடும். ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோடு ஒரு இன்டென்ஸான ஒரு எபிசோடாக தான் வந்து ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. செகண்ட் எபிசோட் பேர் வந்து சம்மர் ஆஃப் 92. இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு பேர் வந்து பிரியதர்ஷன் வி, அதாவது வரி டக்கேத்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் ப்ளஸ் ஒரு பொலிட்டிஷியன். இவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து எழுதப்பட்ட கதை தான் இந்த சம்மர் ஆஃப் 92. இதில் வந்து யோகி பாபு, ரம்யா நம்பிஷன் இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. யோகி பாபு வந்து என்ன பண்ணுவார், அவர் படித்த ஸ்கூலில், சின்ன வயசில் அவர் படித்த ஸ்கூலில் வந்து ஒரு விழாக்காக அவரை வந்து திருப்பி கூப்பிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஸ்கூலில் வந்து 9th ஸ்டாண்டர்டே ரொம்ப வருஷமாக வந்து படிப்பாப்பில், அதாவது ஃபெயிலாகி வந்து படிப்பாப்பில். ஸோ அவர் என்ன பண்ணுவார், அந்த ஸ்கூலை விட்டு போய் ஒரு பெரிய நடிகராகி அதுக்கப்புறம் பொலிட்டிஷியன் ஆகி அவர் வந்து திருப்பி அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்ட்டாக வருவார். அந்த ஸ்கூலில் அவருக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை வந்து அந்த விழாவில் வந்து சொல்லுவாப்பில் எல்லாருக்குமே. அதை வந்து தொகுத்து ஒரு கதையாக வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு எபிசோட். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு எபிசோட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அடுத்தது ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு எபிசோடாக வந்து இந்த எபிசோட் வந்து இருக்கும். முக்கியமாக இந்த எபிசோடில் யோகி பாபுக்கு சின்ன வயசு கேரக்டராக ஒரு பையன் வந்து நடிச்சிருப்பாப்பில், நல்லாவே நடிச்சிருப்பாப்பில். அந்த காமெடி கதாபாத்திரத்துக்கு நல்லா புரிந்தே அவர் வந்து நடிச்சிருப்பாப்பில். ரம்யா நம்பீசனும் அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சிருப்பாங்க. பட் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடிலாம் எதுவுமே அவ்வளோவா வராது. பட் அந்த கிளைமேக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு வாய் விட்டு சிரிச்சிருவீங்க. அதுதான் அந்த எபிசோடுக்கான ஒரு வெற்றினு நம்ம வந்து சொல்லலாம். இந்த செகண்ட் எபிசோடு பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு காமெடி ட்ராக் கலந்த ஒரு எபிசோடாகவே அது வந்து இருக்கும். தேர்ட் எபிசோட் பேர் வந்து ப்ராஜெக்ட் அக்னி. இதை வந்து யார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கார்த்திக் நரேன். அதாவது இந்த எபிசோடே நம்ம வந்து ஒரு விமர்சனமாக பண்ணலாம், அந்தளவுக்கு ஒரு விஷயம் வந்து இந்த எபிசோடில் வந்து இருக்குது. பட் இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து பண்ணிவிடுவோம். இதில் வந்து அரவிந்த் சாமி, பிரசன்னா, பூர்ணா இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரிலேட்டடான ஒரு எபிசோடு. இந்த எபிசோடோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அரவிந்த் சாமி வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, பிரசன்னாவும் ஒரு சயின்டிஸ்ட்டு. இவங்க ரெண்டு பேருக்கும் இஸ்ரோலேருந்து ஒரு கால் லெட்டர் வரும். பட் அரவிந்த் சாமி வந்து அதை வந்து நிராகரிச்சிருவார், ஏன்னா அவர் வந்து ஒரு வேறு விதமான ஒரு ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டுருப்பார். பட்டு பிரசன்னா வந்து இஸ்ரோவோட ஆஃபர் லெட்டரை ஏற்று இஸ்ரோவில் போய் அவர் வந்து வேலை பார்த்துட்ருப்பார். இந்த சமயத்தில் அரவிந்த் சாமி வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிப்பார். இதை வந்து எப்படியாச்சும் பிரசன்னாவுக்கு வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பிரசன்னா வந்து கூப்பிடுவார். பிரசன்னாவும் வீட்டுக்கு வருவார். அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்டப் ஆகும். இதில் வந்து அரவிந்த் சாமி வந்து அவருக்கு என்ன சொன்னார், அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றது தான் இந்த எபிசோடோட கதை. ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வோ வந்து பில்ட் ஆகும். இதை வந்து அங்கே பில்ட் பண்ண விதம் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதாவது இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டிங்லேயே இந்த டிசம்பர் 21, 2012 அன்றைக்கி வந்து இந்த உலகமே அழியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயன் அந்த மாதிரி நிறைய கேலண்டரில் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க இல்லையா. உலகம் வந்து அந்த டைமில் வந்து அழியல, அப்படி இல்லைனா வேறு எந்த உலகம் வந்து அழிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்டிங்லேயே பில்டப் பண்ணுவாங்க.
இது வந்து நம்ம அந்த கான்வர்சேஷனுக்குள்ள நம்ம எல்லாருமே வந்து கொண்டு போயிடும். அரவிந்த் சாமி என்ன சொல்லுவார்னாக்கா, இதில் வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சப்கான்ஷியஸான ஒரு உலகம் இருக்குது, நிரந்தரமான ஒரு அதாவது ப்ரெசன்ட் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சப்கான்ஷியஸ் உலகத்தை வந்து நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நிகழ் உலகத்தில் நம்மளால் வந்து எந்த விதமான ஒரு ஃபிசிக்ஸ்க்கு அப்பாற்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை வந்து அவர் வந்து கண்டுபிடிப்பாப்பில். இதில் வந்து டைமும் பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சரு இது எல்லாமே வந்து ஒரே ஒரு பேரலாக தான் ட்ராவல் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாப்பில். அது மட்டும் இல்லாத இந்த பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு தான் ஃப்யூச்சரை பாதிக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் போய் ஃப்யூச்சர் தான் இந்த ப்ரெசண்ட்டையும் பாஸ்ட்டையும் வந்து பாதிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டும் வந்து சொல்லியிருப்பாப்பில். அதுக்கான ஒரு விளக்கமும் ஒரு நல்ல ஒரு விளக்கமாகவே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம வந்து பிறக்கும் போதே நம்மளோட இறப்பும் வந்து சேர்ந்து நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னாக்கா, இந்த பிறக்கும் போதே இந்த இறப்பு அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்ணியாச்சுன்னா இதுக்குள்ளே நடக்கிற அந்த நிகழ்வுகளும் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி தானே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராம், இது எல்லாமே நம்மளை வந்து யாரோ ஒரு கிரியேட்டர் வந்து ப்ரோக்ராம் பண்ணி நம்மளை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து அரவிந்த் சாமி வந்து இவருக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாப்புல பிரசனாக்கு. இதெல்லாம் கேட்கும்போது என்னன்னா, நம்மளுக்கு ஏதோ இந்த கிறிஸ்டோபர் நோலாண்டு இந்த டார்க் சீரீஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது, என்னப்பா கிறிஸ்டோபர் நோலாண்ட படம் எதனா பார்த்தியா அப்படின்ற மாதிரி பிரசனா வந்து கேட்டுருவாப்புல. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த எபிசோட் முடியும் போது டிப்பிக்கலாக கார்த்திக் நரேனுக்கு என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த எபிசோட் வந்து முடிச்சிருப்பாங்க. டைம் ட்ராவல் படம், இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் இதெல்லாம் கூட ரசிகராக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா இந்த தேர்ட் எபிசோடு வந்து ஒரு நல்ல ஒரு எபிசோடாகவும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த நவரசாவில் ஃபோர்த் எபிசோடு வந்து ஜானகிராமன் பாயாசம். இது வந்து ஒரு 1965 நடந்த ஒரு ஆயுர்வீட்டு கல்யாணத்தில் நடக்கிற ஒரு விசேஷம் தான் இந்த எபிசோடு ஃபுல்லாக. இந்த எபிசோடில் எல்லாருமே நடிச்சிருந்தாலும் இந்த எபிசோடோட கதாநாயகன் யாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கனாக்கா பர்சனலாக கசினோட பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். அதாவது இது ஒரு டிபிக்கலான ஒரு ஆயுர்வீட்டு கல்யாணம். ஸோ அந்த கல்யாணத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேல உங்களுக்கு இந்த எபிசோடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவரோட அண்ணனோட பையனோட பையனுக்கு தான் கல்யாணம் நடக்கும், ஆனாலும் இது வந்து அதாவது அவரோட பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கலையே, அதே மாதிரி தன் அண்ணனோட பையன் வந்து இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஒரு கல்யாணம் பண்ணுறானே, அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு பொறாம குணம் வந்து ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுத்திருப்பாப்புல. வேறு லெவலில் வந்து அவர் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பாப்புல. அவரால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய இடத்து கல்யாணம் மாதிரி ஒரு நடக்கும். அவரால் என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணி அந்த கல்யாணத்தை கலைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்ப்பாப்புல. அவர் வந்து ஒரு வயசான ஆள், ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு சின்ன பொறாமல் இருந்தாக்கா அதை வந்து எப்படி வந்து வெளிக்காட்டுறது அப்படின்றத பயங்கரமாக காட்டிப்பாப்புல. அதுவும் இந்த எபிசோடு கடைசியில் வந்து அந்த பொறாமைக்கெலாம் சேர்த்து பழி வாங்குற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாப்புல, அது வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த எபிசோடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம். நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையை விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபோர்த் எபிசோடு பாருங்கள். வேறு லெவலான எபிசோடு இது. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச எபிசோடு வந்து இந்த ஃபோர்த் எபிசோடு. இந்த நவரசால ஃபிஃப்த் எபிசோடு இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பீஸ். அதாவது இலங்கையில் நடக்கிற இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போரோட கதைக்களமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு எபிசோடு தான் இந்த ஃபிஃப்த் எபிசோடு. இதில் வந்து பாபி சிம்மா, கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்க எல்லாருமே வந்து நினச்சிருக்காங்க. அதாவது இந்த எபிசோடு வந்து என்ன கதைனா, அந்த ரெண்டு பார்டருக்கு நடுவில் வந்து ஃபைட் வந்து நடந்துட்டுருக்கும் அந்த பகுதியில். அதாவது ஒரு பகுதி வந்து இலங்கையோட இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கும், இன்னொரு பகுதி வந்து விடுதலை புலிகள் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இருந்தாக்கா எப்போ இருந்தாலும் வந்து இலங்கை படையினர் வந்து சுடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. இந்த சமயத்தில் ஒரு குட்டி பையன் வந்து அங்கே வருவான். அவன் வந்து தன் தம்பியை காப்பாற்றணும், எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, அதாவது இந்த ரெண்டு பார்டருக்கு நடுவில் அந்த இடம் இருக்கும், ஸோ என் தம்பியை வந்து காப்பாற்றிட்டு வாங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து வைப்பான். ஸோ இந்த விடுதலை புலிகள் டீம்லேருந்து பாபி சிம்மா போய் அவங்களோட தம்பியாக கருதப்படுற ஒருத்தன் வந்து காப்பாற்றிட்டு அவர் வந்து கூப்பிட்டு வருவாப்பில். இந்த ஒரு கதைக்களம் தான் இந்த பீஸ் அப்படின்ற ஒரு எபிசோடோட கதை. பாபி சிம்மா போய் அதை காப்பாற்றிட்டு திருப்பி வருவாப்பில், திருப்பி வர்ற வரைக்கும், அதாவது போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் இந்த மொத்த சீன் சீக்வன்ஸுமே ஒரே ஷாட்டில் வந்து எடுத்திருக்காரு கார்த்திக் சூப்பராஜ். வேறு லெவலான ஒரு சிங்கிள் ஷாட்டுக்கான ஒரு சீக்வன்ஸ் அது. ஸோ அந்த எபிசோடு வந்து கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும், பட் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நவரசால 6th எபிசோடு வந்து ரௌத்திரம். இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து அரவிந்த் சாமி. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு சிங்கிள் பேரண்ட்டு அவங்களோட பையனையும் பொண்ணையும் வந்து எப்படி வந்து வளர்க்குறாங்க, அதாவது அந்த காசுக்காக அவங்க வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாங்க, அதனால் நடக்கிற விளைவுகள் தான் இந்த படத்தோட கதை. கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையன் வந்து ஒரு கந்து வட்டி விடுறவரோட தலையை வந்து சுத்தியால் அடித்து உழைச்சிருவான். இவன் ஏன் வந்து சுத்தியால் அடித்தான் அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட ஒரு லைன் ஆஃப் ஸ்டோரியாக இருக்கும். எபிசோடு ஃபுல்லாகவே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் திடீர்னு வந்து ஒரு பணம் வந்துச்சுன்னா அவங்க வந்து எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு சீன்லாம் இருந்திருக்கும்.
அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாத இந்த படம் வந்து கொஞ்சம் ஃபெமினிசமாக பேசுது. ஏழ்மையான குடும்பத்தில் இந்த அண்ணன் தங்கச்சி பாசங்கள் வந்து வேறு விதமாக இருக்கும். அது வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுத்துக்காட்டியிருக்கும். இதோட எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நல்லாவே இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே போகும். ரவீந்திரன் ஆர் பிரசாத் இவரோட இயக்கத்தில் இந்த சீரீஸோட 7வது எபிசோடாக வர ஒரு கதை தான் இன்மை. பார்வதி வந்து ஒரு நிறுவனம் மாதிரி வச்சு வந்து நடத்திட்டு இருப்பாங்க. இவங்களோட சைன் வாங்கிறதுக்காக சித்தார்த் வந்து பார்வதி அவங்க வீட்டுக்கு வந்து வருவாப்பில். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகும். கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கும்போது பார்வதிக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் காலில் தான் தெரிய வரும் சித்தார்த் வந்து அவங்களோட நிறுவனத்தில் வந்து வேலை செய்யலை, இவங்க வந்து யார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி அங்கே வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. பார்வதி வந்து சின்ன வயசில் ஒரு தவறை வந்து பண்ணியிருப்பாங்க. அதாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து ஒரு பெரிய சொத்துக்களுடைய ஒரு ஆள் மேலே வந்து ஆசைப்படுவாங்க. இந்த சொத்தெல்லாம் எப்படியாச்சும் நம்ம வந்து அபகரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. இவங்க வந்து அபகரித்தாங்கன்னா இவங்களுக்கு ஒரு காதலன் இருப்பாங்க, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த சொத்தை வந்து அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைப்பட்டு அவர் எப்படியாச்சும் நம்ம வலையில் விழுவுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க. இவங்க எடுக்கிற ஒரு ஸ்டெப் தான் வந்து பில்லி சுனி வைக்கிறது. பில்லி சுனி வைக்கிறதுக்காக ஒரு ஆள்கிட்ட போவாங்க. அந்த ஆள் வந்து ஜின் அப்படின்ற ஒரு சொல்லப்படுற ஒரு குடி சாதனை வச்சு நான் வந்து சேவினை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். இவர் வந்து அந்த மாதிரி ஒரு சேவினியும் வந்து வச்சிருவார். இந்த ஜின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குட்டி சாத்தானுக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வந்து பில்ட் பண்ணுவார். அதாவது அந்த சூனியம் வைக்கிறவர் அந்த கேரக்டரைசேஷன் பில்ட் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி அந்த ஜின் வந்து எப்படியாப்பட்டது அப்படின்ற மாதிரி விளக்குவார், அதுவும் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கும் சித்தார்த்துக்கும் அண்ணா சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான கதைகளும் கொண்ட ஒரு எபிசோடாக வந்து உங்களுக்கு இது வந்து இருக்கும். இதுக்கு அடுத்த எபிசோடு வந்து இந்த சர்ஜுன் கேஎம் அவங்களோட டைரக்ஷனில் அதர்வா, கிஷோர், அஞ்சலி இவங்களாம் நடித்து வெளியே வந்திருக்கிற ஒரு எபிசோடு தான் துணிந்த பின். இந்த துணிந்த பின் இதோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காட்டில் வந்து நக்சல்கள் தீவிரவாதிகள் வந்து இருப்பாங்க. இவங்களும் போலீஸ் ஆட்களுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சண்டை தான் இந்த படத்தோட கதைக்களம். இது அதர்வா வந்து அப்போ தான் புதுசாக போலீஸில் வந்து சேருவார். இவரை வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து கூட்டு போயிடுவாங்க. இந்த நக்சல்களெல்லாம் நம்ம வந்து வேட்டையாடணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுவாங்க. அங்கே போய் அவர் அந்த கூட்டத்தோட தலைவனே வந்து சுட்டு பிடிச்சிருவார். அவரை வந்து அந்த காட்டிலேருந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து கொண்டு போவாங்க. அதர்வா வந்து அவரை கூட்டிகிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து போயிட்டுருக்கும்போது இவங்க ரெண்டு பேர் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகும். அந்த நெக்ஸலோட தலைவராக வந்து கிஷோர் வந்து வருவார். இவர் வந்து அவரோட கூட்டத்தோட என்னென்ன அவங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான ரீசனை வந்து அவர் வந்து சொல்லிட்டு வருவார். இதுக்கப்புறம் அவர் வந்து கொண்டு வந்து இவர் ஹெட் குவார்ட்டர்ஸில் சேர்க்குறாரா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் அந்த எபிசோடோட கதை. இது வந்து பார்க்குறதுக்கு இந்த நவரசாலே ஒரு சுமரான எபிசோட்னால் அது வந்து இந்த எபிசோடு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோவாலாக ஒரு கதைக்களம்லாம் இருக்காது. சாதாரணமாக ஒரு காட்டில் வந்து என்னென்ன சண்டை நடக்குமோ அந்த மாதிரி ஒரு கதைக்களமாக தான் அமையும். இதில் சுவாரஸ்யமெல்லாம் ஒன்றுமே இருக்காது. கடைசியில் அந்த கிளைமேக்ஸாக வந்து ஒரு மாதிரி ஒரு சப்ப கிளைமேக்ஸாக வந்து வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ வந்த எபிசோட்லேயே இந்த துணிந்த பின் அப்படின்ற ஒரு எபிசோடு வந்து கொஞ்சம் ஏவரேஜாக தான் இருக்கும். இந்த நவராசாவோட கடைசி எபிசோடு தான் கிட்டார் கம்பி மேலே நின்று பண்ணியிருக்கிறவர் ஆப்வியஸ் கௌதம் வாசுதேவ் மேனன். என்னன்னு தெரியல, இவருக்கும் சூர்யாவுக்கும் அப்படி என்ன ஒரு கெமிஸ்ட்ரி தெரியல. சும்மா சூர்யா வந்து ஒரு நாலு செவத்துக்குள்ளே வச்சு ஒரு ஹீரோனை வச்சு ஒரு லவ் சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் அந்த படத்தையே முடிச்சிருங்க அப்படின்னாலும் வந்து முடிச்சிருவார் போல இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த எபிசோடு வந்து முழுக்க முழுக்க ஒரு லவ் பேஸ்டு ஒரு எபிசோடு தான். சூர்யா வந்து இந்த எபிசோடில் மியூசிக் டைரக்டராக இருக்கார். அவர்கிட்ட ஆடுறதுக்காக ஒரு ஆள் வருவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற இந்த லவ் சீக்வன்ஸ் தான் இந்த எபிசோடோட கதை. வாரணம் ஆயிரம்ல சூர்யா வந்து அமெரிக்காவுக்கு போவாப்பில். இதில் வந்து லண்டனுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் ஒன்று வச்சிருப்பாப்பில், லண்டனுக்கும் போவாப்பில். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த நடக்கிற இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அவங்க மீட் பண்ணுற விதமாகட்டும், அந்த லைட்டிங் ஆகட்டும், என்னென்னா டைலாக் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக வச்சுட்டுருக்காரு அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் நடக்கிற அந்த கான்வர்சேஷனு. இது வந்து கௌதம் வாசுதேவ் மேனனுக்கான ஒரு டிப்பிக்கல் ஸ்டைல் தான். இது வந்து அவரோட ரசிகர்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும். பட் நம்மளுக்கு என்னவோ இது ரொம்ப நீள நீளமாகவே தெரியுது. இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அதனால தான் இந்த எபிசோடு வந்து ஒரு நீளமான எபிசோடு, அதாவது இருக்கிற எபிசோட்லேயே இதுதான் ஒரு நீளமான எபிசோடு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கௌதம் வாசுதேவ் படம்னாலே கிட்டார், சூர்யா, ஸோ அந்த லவ் சீக்வன்ஸ் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்த எபிசோடில் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஹீரோனும் வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டைலாக் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும். பட் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு காவியம் மாதிரி, அதாவது ஒரு லவ் காவியம் மாதிரி இந்த எபிசோடு வந்து இருக்கும். நவராசாவுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா மணிரத்னம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பரவின உடனே சாதாரணமாலாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா மணிரத்னம் அவர்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா நவராசா அப்படின்ற ஒரு சீரியஸ் மேலே வேறு லெவலான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாத இதுக்கான டீசர் வந்து விட்டுருந்தாப்புல, அதாவது ஸோ அந்த புகலாம் வந்து ஒரு ஸ்லோ மோஷனில் ஒரு டீசர் ஒன்று வந்து விட்டுருந்தாப்புல, வேறு லெவலில் இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக வேறு லெவலில் இருந்தது. ஸோ இதற்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாத நியூஸ் பேப்பர்லலாம் முதல் பக்கத்தில் ஃபுல்லாகவே இந்த நவரசா சீரீஸோட இந்த பிரிண்ட்டு தான்.
ஸோ ஓவராலாக அந்த நவராசா சீரியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதைக்களங்கள்லாம் கொண்ட, ஒரு வித்தியாசமான இன்டென்ஸான சப்ஜெக்ட்லாம் கொண்ட, கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷனும் சேர்ந்து, கொஞ்சம் இந்த லவ் காவியம்லாம் சேர்ந்து இந்த மொத்த சீரீஸுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நெட்ஃப்ளிக்ஸில் ஒன் டைம் இதை பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸ் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாலா பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். வணக்கம்.